பிக் பாஸ் நிகழ்ச்சியோட 6வது மற்றும் 7வது எபிசோட் அப்படின்னு பார்த்தா உலகநாயகன் கமலஹாசனுக்கும் பிக் பாஸ் வீட்டில் இருந்தவங்களுக்கும் நடந்த உரையாடல் தான் அதிக அளவில் இருந்தது. இந்த நிலையில் பிக் பாஸ் நிகழ்ச்சியோட 6வது எபிசோடில் வீடியோ மூலம் உலகநாயகன் கமலஹாசன் பிக் பாஸ் வீட்டில் இருந்த ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசினார். அங்கே தங்கியிருக்கவங்க ரொம்பவே எதை மிஸ் பண்ணுறாங்க, அதாவது பிக் பாஸ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எதை ரொம்பவே மிஸ் பண்ணுறதா உலகநாயகன் கமலஹாசன் கேட்க, அதுக்கு பிக் பாஸ் வீட்டில் இருந்தவங்கள ஜூலியும் ஓவியாவும் தவிர மற்ற எல்லாருமே வீட்டை ரொம்ப மிஸ் பண்ண தான் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் போட்டியாளர்களுக்கு இடையே நடைபெற்ற சண்டைகள், சச்சரவுகள், மனஸ்தாபங்கள் பற்றி எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதுக்கிடையில் லக்ஸுரி பட்ஜெட்காக நடத்தப்பட்ட போட்டியில் மூணு டீமுமே சேர்ந்து மொத்தம் 2000 பாயிண்ட் வாங்கியிருந்தாங்க. அதனால அந்த 2000 பாயிண்ட்டுக்குள்ளே அவங்களுக்கு அடுத்த வாரத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆர்த்தி சொல்ல உடனே வேக வேகமாக கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ளே லிஸ்ட் போட்டு முடிக்க பேலன்ஸாக 50 பாயிண்ட் மட்டுமே இருந்தது. இந்த நிலையில் லிஸ்ட் போட்டு கொடுத்த எல்லா பொருட்களும் அன்னைக்கு ஈவினிங்கே வரவழைக்கப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. மேலும் பிக் பாஸ் வீட்டில் கஞ்சா கருப்புக்கும் பரணிக்கும் இடையே பெரிய அளவில் சண்டை நடந்திருக்கு. கஞ்சா கருப்பு பரணியை அடிக்க போகிற அளவுக்குன்னா பார்த்துக்கோங்களேன், பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி கையை ஓங்கிறது அப்படிங்கிறது எனக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னு உலகநாயகன் கமலஹாசன் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது நம்ம எல்லாருடைய முக்கியமான குணங்களில் ஒன்றா இருக்கணும்னு சொல்லியிருந்தார். இறுதியாக இந்த வாரம் வெளியேற்றப்பட வேண்டிய போட்டியாளர்கள் அனுயா மற்றும் ஜூலியானா அப்படின்னு கமலஹாசன் அறிவிச்சிருந்தார். இதில் வெளியேறப்போவது யார் அப்படிங்கிறது நாளை அறிவிக்கப்படும் அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸோட 6வது எபிசோட முடிச்சிருந்தார் உலகநாயகன் கமலஹாசன். இந்த நிலையில பிக் பாஸ் நிகழ்ச்சியோட 7வது எபிசோட்ல நடிகை அனுயா பிக் பாஸ் வீட்டில இருந்து வெளியேற்றப்பட்டாங்க. வெளியே வந்த அனுயா கிட்ட பிக் பாஸ் வீட்டில இருக்கவங்களுக்கு பட்டம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த நிலையில அனுயா பிக் பாஸ் வீட்டில இருந்தவங்களுக்கு ரொம்பவே கரெக்டான பட்டங்களை வழங்கினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவர் யார் யாருக்கு என்னென்ன பட்டங்கள் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா, காயத்ரிக்கு வில்லி பட்டத்தையும், நமிதாக்கு நாட்டாமா அப்படிங்கிற பட்டத்தையும், பரணிக்கு வெள்ளந்தி அப்படிங்கிற பட்டத்தையும், அது மட்டும் இல்லாமல் ஜூலிக்கு வாயாடி அப்படிங்கிற பட்டத்தையும், தலைவர் ஸ்நேகனுக்கு புழுகு மூட்டை அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுத்துட்டு வெளியேறினாங்கன்னு கூட சொல்லலாம். இந்த 7வது எபிசோடோட ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, பிக் பாஸ் வீட்டில் ஒரு கலை நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பிக் பாஸ் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டது. அது என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தா, கமலஹாசனுடைய பாடல்களுக்கு பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிறது தானே. மேலும் கமலஹாசனுடைய சூப்பர் ஹிட்டான பாடல்களை தேர்ந்தெடுத்து ரொம்பவே அழகாக டான்ஸ் ஆட முயற்சியும் பண்ணியிருந்தாங்க பிக் பாஸ் வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே. இதுக்கிடையில் கொடுக்கப்பட்ட கொஞ்ச நேரத்துக்குள்ள ஓரளவுக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணி கமலஹாசன் சலங்கை ஒளி பாடலான தக்கிட தகினி தந்தான பாடலுக்கு நடிகர் சக்தி ஓரளவுக்கு டான்ஸ் ஆடி பரிசையும் வென்றார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் கமலஹாசனுக்கு அந்த பாடல்களை பார்க்கும்போது, அந்த பாடல் காட்சிகள் படமாக்கப்பட்ட போது ஏற்பட்ட அனுபவத்தையும் பிக் பாஸ் வீட்டில் இருந்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம சொல்லுங்க. கூடவே லைக் ஷேர் இதெல்லாம் பண்ணிட்டு ஞாபகமா நெட்டிவி ஃபோர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ரேஸ்ல தோத்ததெல்லாம் மறந்துடுச்சா? எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டா திரும்ப ரேஸுக்கு வந்திருக்க?